ஓம் சாந்தி. 28/10/2020 அப்பா சொல்கிறார் இனிமையான குழந்தைகளுக்காக. நம்ம சொர்க்கத்துக்கு வந்து போகிறக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறக்கு அப்பாட்ட இப்போ வந்திருக்கோம். அதுக்கு நம்ம ஆத்ம அபிமானி ஆகணும். அப்புறம் நம்ம பேரை வந்து பதிவேட்டில் எழுதிட்டோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு நம்ம போயிடலாம். கேள்வி: எந்த நினைவு வந்து நம்மகிட்ட இல்லாதனால அப்பாவின் மேலே வந்து நம்ம மதிப்பு வைக்கிறதில்ல? அப்பா எவ்வளவு உயர்வான கடவுள், அவர் வந்து நமக்கு எவ்வளவு நல்லது செய்கிறார், ஆனால் வந்து நம்ம உண்மையான மதிப்பு அவர் மேலே வைக்கிறதில்லை. பதில்: யாரை வந்து இந்த முழு உலகமும் அழைச்சிட்ருக்கு, நினைவு செஞ்சிட்ருக்கு, அந்த உயர்ந்ததிலும் உயர்வான அப்பா வந்து குழந்தைகளாகிய நம்ம கூட இந்த சேவையில் ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிற நினைவு வந்து எல்லா குழந்தைகளுக்கும் இருக்கிறதில்ல. இந்த உலகமே அழைச்சிட்ருக்கு அப்பா, நினைவு செஞ்சு கொண்டுருக்கிற அப்பா, உயர்வான தந்தை வந்து இப்போ நம்ம கூட இருக்கார். இந்த சேவை வந்து நம்ம செய்கிறதில்ல, அவர் நம்ம கூட இருந்து செய்ய வைக்கிறார். இந்த நினைவு இருக்கிறதில்ல குழந்தைகளுக்கு. இது வந்து வரிசை கிரமத்தில் இருக்குது. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு குழந்தைகளுக்கு இருக்கிறதில்ல. எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அந்த அளவுக்கு தான் மரியாதையும் கிடைக்குது. நம்ம எல்லா குழந்தைகளும் வந்து நாணக்குடலோடு இருக்கிறோம், அதை நினைவு பண்ணிகிட்டே தான் இருக்கணும். நம்ம இந்த உடல் உணர்வில் இருக்கிற காரணத்தினால ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவாகிய நம்ம அப்பாவை பற்றியும் தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம். இங்கே வந்து குழந்தைகளாகிய நமக்கு அப்பா நேரடியாக வந்து இதெல்லாமே புரிய வைக்கிறாரு. இது வந்து எல்லை இல்லாத பள்ளிக்கூடம். இதில் வந்து சொர்க்கத்தோட ராஜ்ய பதவி அடையணும் அப்படிங்கிற குறிக்கோள் இருக்குது. இது வந்து நம்ம முயற்சி செய்கிற சங்கமயுகம். இங்கே வந்து புத்தியினால் நம்ம அப்பாவை மட்டுமே நினச்சிட்டு இருக்கணும். இங்கே விளக்கு போன்றவைகளை வந்து ஏற்ற வேண்டியதில்லை. பக்தி மார்க்கத்து மாதிரி இங்கே எதுவும் பண்ண வேண்டியதில்லை. எங்கே வேணுனாலும் நம்ம இருந்துக்கலாம். ஆனால் மாயா வந்து அப்பாவோட நினைவை மறக்க வைக்கக்கூடியதாக இருக்குது. அதனால் நினைவில் வந்து நமக்கு நிறைய தடைகளை கொடுக்குது. இது யுத்தம்தானே நமக்கு அப்படின்னா மாயா வர தடைகள் எல்லாம் வரதா செய்யும். அதையே மீறி நம்ம அப்பாவை நினைக்கணும். நம்ம அப்பா நினைக்கிறனால மட்டும்தான் ஆத்மா தூய்மையாகுது. படிப்பில் வந்து மாயா எதுவும் செய்யறதில்ல. படிப்பை விட நினைவோட போதை வந்து ரொம்ப உயர்ந்தது. நம் யோக பலத்தினால தான் உலகத்தோட ராஜ்ய பதவியை வந்து அடையிறோம். அதனால தான் மாயை அதில் அதிக தடைகளை கொடுத்துட்டே இருக்குது. ஆயுதங்களால் வந்து உலகத்திற்கு அதிபதியாக ஆக முடியாது. நம்முடையது வந்து அமைதியாகும். நம்ம அமைதி மூலியமாக தான் இந்த உலகத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கோம். அப்பா மட்டும் சக்கரத்தை மட்டும் நம்ம நினைக்கணும். நமக்கு சமமாக மற்றவங்களையும் வந்து மாற்றணும். குழந்தைகளாகிய நம்ம யோக பலத்தினால்தான் இந்த ராஜ்ய பதவியை அடைஞ்சிட்டே இருக்கிறோம். இது வந்து நம்ம நினைவில் இருந்துகிட்டே இருக்கணும். நாம் அப்பா கிட்ட அர்ப்பணம் ஆகிறோம். அது கூட வந்து நாம் நிச்சய புத்தியுடையவராக இருக்கணும். எந்த ஒரு சீச்சி வேலையும் வந்து நம்ம செய்யக்கூடாது. உள்ளுக்குள்ளே வந்து எந்த அவகுணமுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்ல பதவி கிடைக்கும். ஞான ரத்னங்களை வந்து வியாபாரம் செய்கிறக்கு அப்பா நல்ல நல்ல கருத்துக்களை கூறிட்டே இருக்காரு. அதெல்லாமே நம்ம குறித்து கொள்ளணும். பிறகு நினைவில் வந்து வச்சு மற்றவங்களுக்கு வந்து இதை பற்றி கூறணும்.
எப்போவுமே நம்மளுடைய முன்னேற்றத்தை பற்றி நம்ம கவனம் வைக்கணும். அப்பா வந்து நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி வைக்க சொல்கிறாரு. நான் இப்போ ஞாபகத்தில் இருக்கு, திரும்ப வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மறந்துடுது அப்படின்னா அதை வந்து நம்ம தேடி எடுக்க முடியாது. அப்போ நான் இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை ஃபுல்லாக படித்து நம்ம தேடி எடுக்கிறது கஷ்டம். அதனால் எந்தெந்த பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை, நம்ம முன்னேற்றத்துக்கு தேவைப்படுதோ அது எல்லாமே நம்ம ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எழுதுறதுனால அது திரும்ப தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து எடுத்து படிச்சுக்கலாம். நம்ம ஞாபகத்துலேயும் இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக அப்பா பண்ண சொல்கிறாரு. ஓம் சாந்தி.